விஐபி சிட்டி பாரடைஸ். வணக்கம் பிரதர். வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? நம்ம லேஅவுட் விஐபி சிட்டி பாரடைஸ் பார்த்துட்ருக்குறோம். இப்போது நம்ம அங்கே வந்திருக்கிறோம். சொல்லுங்கள் பிரதர், அது நம்மளுடைய லொக்கேட் எங்கே இருக்குது? நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை டு விருதுநகர் பைபாஸில் சுவரக்கோட்டை அப்படின்ற ஏரியாவில் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம இதை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றின மேலும் விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள நம்ம இப்போ சைட்டுக்குள்ளே போகலாம். வாங்க. இது ஒரு பக்கா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. என்ன பிரதர் இது? கண்டிப்பாக ஒரு பக்காவான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகே. உங்களுக்கு இதோட அமினிட்டிஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட ரோட் ஃபெசிலிட்டி நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 40 feet ரோடு, அதாவது பக்காவான ஒரு பிளாக் டாப் ரோடாக கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம என்ட்ரன்ஸே வந்து நமக்கு 40 feet ரோடு தான் நமக்கு கிடைக்கிது. ஆமாம், உங்களுக்கு என்ட்ரன்ஸ் அந்த ஹார்ச்லேருந்தே உங்களுக்கு அந்த 40 feet ரோடுன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டார்ட் ஆகி நமக்கு அது கிடச்சிருது. ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து எப்படி பிரதர், இன்னும் நமக்கு பிளாட்ஸ் வந்து எவ்வளோ பிளாட்ஸ் இருக்குது? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்கள் எங்கெங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன மாதிரி உங்களோட ப்ரொஃபைல், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் மதுரை வாழ் நண்பர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்ம இது வந்து ஒரு புது லேஅவுட்டாக இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8-10 லேஅவுட். ஓகே. ஒரு வெட்டி விஐபி பாரடைஸ் இப்போ நம்ம செவரக்கோட்டையில் உள்ள விஐபி சிட்டி அந்த இதில் நம்ம இருக்கிறோம். இப்போது பிளாட்டை பற்றி பிரதர் வந்து அருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது போக மேலே நம்ம நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்கணும். இப்போ நம்ம பிளாட்டில் வந்து என்னென்ன மாதிரி அவைலபிள், அதாவது எவ்வளோ எவ்வளோ இடங்கள் கிடைக்கும், அதாவது 2 cents இல்லை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, எந்த மாதிரி பிரதர்? இல்லை நம்ம வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். சரி. ஸோ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 square feet ஆரம்பித்து ஓகே கிட்டத்தட்ட ஒரு 2400 square feet வரைக்கும் இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. ஓகே. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு நமக்கு அமினிட்டிஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான சோலார் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. அப்போ பிளாட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு புறமும் வந்து நமக்கு சோலார் லைட் ப்ளஸ் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. வித் கேமராவும் இருக்குது, நமக்கு வந்து சேஃப்டி கார்டும் வந்து இருக்கிறாங்க. ஒரு ஃபுல் சேஃப்டி உங்களுக்கு. நம்மக்கிட்ட லேண்டு வாங்கி போட்டு இப்போ மதுரை வாழ் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்தும் நம்மக்கிட்ட வந்துட்டு லேண்டு வாங்கி போடுற நம்மளோட வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வாடிக்கையாளர்களை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா வெளியூர்லேருந்து வந்து இந்த இடத்துல லேண்டு வாங்கி போடுறவங்க வாங்கி போட்ட அன்னையிலேருந்து 1 வருஷத்துலேருந்து 2 வருஷமோ 3 வருஷமோ இதையே 10 வருஷம் கழித்து இதே இடத்த வந்து பார்த்தாலும் இந்த இடம் இதே மாதிரி சுத்தமாக அவங்களுக்காக நம்ம பாதுகாத்து அவங்க ரீசேல் பண்ணுற வரைக்கும் நம்ம இதை கொண்டு போகிறோம். மெயினாக வந்து இப்போ கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து இடம் வாங்கணும்னு நினைக்கிறது காரணமே வந்து அதுதான். ஸோ இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே மதுரையில் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் எங்கெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பண்ணிட்டு இருக்கோம். சென்னை. ஓகே. திருச்சி. ஓகே. நம்ம மதுரை. ஓகே. நாமக்கல். ஓகே. சேலம். ஓகே. இப்போ ப்ரெசென்ட்ல வந்துட்டு ஒசூர் வரைக்கும் நம்மளோட கம்பெனியோட அந்த இது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அப்போ லேஅவுட் போடாத இடமே கிடையாது. கண்டிப்பாக. அப்போ நிறைய இடத்துல இப்போ லேஅவுட் பண்ணிக்கிட்டு போட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க. இப்போ லேஅவுட்டோட ரேட் எந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏத்த மாதிரி ஒரு ரேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்னபடி இதுல ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக் கொடுத்துருக்கோம். ஏ பிளாக் பார்த்தீங்கன்னா 1190 rupees நம்ம கோட் பண்ணியிருக்கோம். பி பிளாக் வந்து 1090 rupees கோட் பண்ணியிருக்கோம். சி பிளாக் வந்து 990 rupees கோட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ எனக்கு நீங்கள் சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்தது, வெளியூர்லேருந்து வர்றவங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ வெளியூர்லேருந்து இப்போது இது மதுரை நமக்கு சென்னையில் இருக்கிறாங்க. இப்போ சென்னையிலேருந்து வந்து நமக்கு இப்போ இடம் இங்கே வாங்கணும் அப்படிங்கும்போது கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எனி டைம் ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க. ஓகே. அது உங்களோட லைபிலிட்டி. ஸோ 24 ஃபோன் எடுப்பாங்க.
இடம் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி? ஸோ நம்மக்கிட்ட இடம் விசிட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருப்போம், அதில் காண்டாக்ட் பண்ணாலே ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி நம்ம வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எங்கே பிக் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கிட்டு டோர் ஸ்டெப் பிக்கப் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே சரி, இப்போ நம்ம பிளாட்டோட இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பட் நம்ம இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நியர் வந்து என்னென்ன மாதிரி அதாவது ஸ்கூல்ஸ் காலேஜ் எந்த மாதிரி பிரதர் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ் பிளஸ் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு, பக்கத்திலே இருக்கு. பக்கத்திலே இருக்கு. ஓகே, இதுல இருந்து கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு. ஓகே, எய்ம்ஸ் வந்துருது இல்லையா? எய்ம்ஸ் நியர் வந்துருது. எய்ம்ஸ் வந்துட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ்ல வந்துட்டு எய்ம்ஸ் வந்துருது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன ஹாஸ்பிடல்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்கு. நிறையவே இருக்கு. ஓகே, நம்ம பிளாட்டை சுற்றி வந்து இப்போது அந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து வீடுகள் பக்கத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த பக்கம் வந்து டாக்குமெண்ட், அதாவது அதிகமாக கேட்குறது வந்து டாக்குமெண்டில் லீகல் ப்ராப்ளம், அதாவது டாக்குமெண்ட் நான் நல்ல சொத்து வாங்கணும், வெளியூர்லேருந்து வந்து நான் ஒரு நல்ல ஒரு சொத்தை வாங்கலையேன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அது என்ன மாதிரி நீங்கள் நம்ம கம்பெனி லே அவுட் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க கிட்டத்தட்ட வந்துட்டு 2-3 லாயர்ஸ் கிட்ட. ஓகே, இந்த கம்பெனி பத்தின ஸோ பொதுவாக நம்ம வந்துட்டு ஒரு லேண்ட் போடுறதுக்கு முன்னாடி 2-3 லாயர்ஸ் கிட்ட இந்த லேண்ட் பத்தின டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துறோம். ஓகே, ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு சூப்பரான லீகல் ஒப்பீனியன் வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம லான்ச் பத்தியே யோசிக்கிறோம். அதனால லீகல் வைஸ்ல இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது மேல எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னா 30,000 ரூபா நீங்க இன்ஷியல் பேமெண்ட், அதாவது இந்த பிளாட்டுக்கு நீங்க 30,000 ரூபா இன்ஷியல் பேமெண்ட் கட்டணும். 30,000 ரூபா இன்ஷியல் பேமெண்ட் கட்டின அந்த நிமிஷம் உங்களுக்கு இந்த லேண்டை பத்தின லீகல் டாக்குமெண்ட் உங்க கையில கொடுக்கப்படும். மொத்த லீகல் செட்டும் நமக்கு வந்துடும், நம்ம அதை வச்சு லீகல் பார்க்கணும் பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் வந்து நமக்கு பேங்கோட லோன் வேணும்னா இப்போ எனக்கு இங்கே லோன் எனக்கு கிடைக்குமா? டெஃபினட்டாக கிடைக்கும். ஏன்னா இப்போ பொதுவாக வந்துட்டு பேங்க் லோன் வந்து போகிறப்போ லீகலில் வந்துட்டு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லைனா மட்டும்தான் பேங்க் லோன் வந்து. இப்போ நான் ஃப்ளாட் வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஃப்ளாட்டு வந்து லோன் எந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது பிரதர்? ஸோ ஃப்ளாட்டை வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது புக்கிங் பண்ண அப்புறம் ஓகே உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்லி பேங்கிங்னு சொல்லி 3 பேங்க் இருக்காங்க. என்னென்ன பேங்க்லாம் இருக்குது பிரதர்? SBI இருக்காங்க. ஓகே, HDFC இருக்காங்க. ஓகே, ICICI இருக்காங்க. ஓ, SBI பேங்க்கும் நமக்கு தராங்க. SBI பேங்குங்கிறது வந்து நார்மல் ஒரு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் SBI வந்து நம்ம பிளாட்டுக்கு தாராங்கங்கும் போது பிளாட்டோட ஜெனியூன்னஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஆனால் பிளாட்ஸை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீட்னஸ் மெயின்டைன்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் அது போக நமக்கு ஒர்க்கும் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது, பக்கத்துலேயே வந்து வீடும் ரொம்ப அதிகமாக இருக்குது. வாங்கி போறது வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்க்கு வாங்கி போறது பெட்டரா இருக்குமா இல்ல வாங்கி வீடு கட்டினா பெட்டரா இருக்குமா அப்படிங்கிறது? இது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஓகே, வீடு கட்டி குடியேறணும்னு விருப்பப்படுறவங்க, சோ நம்மளோட சிட்டில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தா நம்மளோட வீடு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியோ இல்ல நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒரு அவுட்டர்ல ஒரு வீடு, ஒரு வீக்கெண்ட்ல வந்துட்டு நம்ம ஃபேமிலியோட உற்சாகமா இங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்க வீடு கட்டியும் குடியேறலாம். அப்படி இல்லை நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி போட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் நம்புறவங்களும் இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது நமக்கு வாட்டர் ஸ்பெசிலிட்டி எப்படி பிரதர்? நம்ம ஒரு பாத்தீங்கன்னா 100 feet வந்துட்டு உங்களுக்கு நம்ம வந்துட்டு போர் கனெக்ஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 100 feet வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து வந்துடும். ஸோ தண்ணி இப்போ ப்ராப்ளம் இல்லை, தண்ணிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும். சொல்லுங்க. ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு லேண்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த தண்ணியோட லெவல் pH லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ pH லெவல் வந்துட்டு 4.4 6.8 வரைக்கும் இருக்கணும். இந்த 6.8 வரைக்கும் இருக்கிற இந்த pH லெவல் வேல்யூ வாட்டரை வந்துட்டு நம்ம குடிக்கவும் செய்யலாம் குளிக்கவும் செய்யலாம், இட்ஸ் லைக் நம்ம உபயோகப்படுத்தலாம். ஆனால் 6.8 வந்துட்டு ஏறுறப்போ நம்மளால் அதை குடிக்கவும் முடியாது உபயோகப்படுத்தவும் முடியாது. இங்கே பொறுத்த வரைக்கும் pH வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5.6 தான் இருக்குது. ஸோ இதை தாராளமாக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ கிரவுண்ட் வாட்டர் வந்து அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. அதனால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து வெளியில் வாட்டர் வாங்கணுங்கிற தேவையும் இல்லை, நம்ம நம்மளுடைய வாட்டர்லேயே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்து சொல்லியிருக்கிறாப்புல. ஓகே, இப்போ நான் ஒரு இந்த டாக்குமெண்ட்டு இப்போ நான் இடம் வந்து லீகல் பார்த்துட்டேன், எனக்கு லீகல் பார்த்து எல்லாம் ஓகே, நான் வந்து பதிகிறது இன்னும் எனக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுப்பீங்க? ஸோ ஆன் த டே ஆஃப் புக்கிங்லேருந்து அதாவது இன்னைக்கு நீங்கள் 30,000 ரூபா கட்டி நம்மக்கிட்ட
இந்த மனையை முன்பதிவு செஞ்சுக்கணும். முன்பதிவு செஞ்ச அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு 25 நாள்ல இருந்து 30 நாள் நம்ம டைம் கொடுத்துறோம். ஓகே, அந்த 30 நாளுக்குள்ள நம்ம கிரயம் பண்ணிரணும். ஓ, அதாவது 1 மந்த் நமக்கு வந்து டைம் வந்து நீங்க தாரீங்க. சோ அந்த 1 மந்த்ல வந்து ப்ராம்ப்டா எல்லாமே வந்து நம்ம பேசினபடி எல்லாம் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ லேஅவுட் வந்து எடுத்துட்டு நம்மகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இடத்த வந்து அளந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோதான் சைஸுங்கிறது வந்து சும்மா ஒரு மனப்பாடமாகவும் இருக்குது, லேஅவுட்டில் காமிச்சுக்கிறாங்க. நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாட் எல்லாம் அளந்து எல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் காமிச்சு எல்லாம் ப்ராப்பராக பண்ணுவீங்களா, இல்லை எப்படி? அந்த மாதிரி உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் யார் இங்கே இருப்பா, யாரை காண்டாக்ட் பண்ணணும், அந்த எந்த டீட்டெயில் எப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து புக்கிங் பண்ணிட்டோம், 30 நாளுக்குள்ள கிரயம் பண்ணணுன்ற டீட்டெயிலும் சொல்லிட்டோம். கிரயத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்மளோட வாடிக்கையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எத்தனை பத்திரம் அடுத்த நாள் போக போகுதுன்றதை கணக்கெடுத்து ஒரு நாளைக்கு முன்னாடி நம்மளோட வாடிக்கையாளர் அனைத்து பேரையும் கூப்பிட்டு இந்த இடத்துல அவங்கவுங்களோட சைட்டை நம்ம வந்து அளந்து காமிக்கிறோம். அந்த அளந்து காமிக்கிற இடத்துல 1 ஸ்கொயர் ஃபீட் அவங்க அதிகமாக எங்ககிட்ட காசு கட்டினாலும் அதை நம்ம திருப்பி கொடுத்துட்றோம். 1 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறோம். இப்போ நமக்கு பிளாட்ஸ் புக்கிங் வந்து எவ்வளோ அவைலபிள் இருக்கு இப்போ? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 168 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரம்மாண்டமான திறப்பு விழா இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆமாம், ஸோ ஞாயிற்றுக்கிழமை தாண்டா தான் அடுத்து இந்த இடத்துல எவ்வளோ பிளாட் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். ஓகே ஓகே, அப்போது பிளாட் இருக்கிறதே வந்து ஈஸியாக புக்கிங் ஆயிடுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அவ்வளோக்குள்ளே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் தான் வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ புக்கிங் வந்து ஈஸியாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதிகப்படியான பிளாட்ஸும் இருக்குது, ஆனாலும் புக்கிங் போகிறதுக்கான காரணம் வந்து நல்ல இடம், நல்ல ஒரு லொக்கேட். ஸோ பிளாட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் வந்து சூப்பரான லொக்கேஷன், எல்லாமே வந்து அவ்வளவு கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. பிளாட்டோட நீள அகலம் பொறுத்த வரைக்குமே ஒரு அந்த 30x40x50 இந்த மாதிரி சேஃபில் தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 600 சதுரடியிலிருந்து பிரதர் சொன்ன மாதிரி ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அதிகபட்சம்னா எவ்வளோ எடுக்கலாம்? 2400 2400 சதுரடி வரைக்கும் நீங்கள் தருவீங்க. இது வந்து நமக்கு வந்து சதுரடி ப்ரைஸில் தான் வந்து நமக்கு வரும். ஓகே, இந்த வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி நமக்கு கொடுக்குறாங்க, 24x7 செக்யூரிட்டி ப்ளஸ் ஸ்ட்ரீட் லைட்டும் வந்து ப்ரொவைட் ஆகி வருது நமக்கு. இன்னொன்று நான் நம்ம ஃப்ரெண்ட்லியாக நான் உங்களுக்கு கேட்குறேன், இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்ற மதுரைவாழ் நண்பர்களும் சரி என்னோட பாசமான சப்ஸ்கிரைபர்களும் சரி, அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க, அதாவது ப்ரைஸ் நெகோசியேஷனில் வந்து நான் கேட்குறேன். ப்ரைஸ் நெகோசியேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம சைட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி தாராளமாக அடுத்தடுத்த லேஅவுட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதை விட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ரேட்டு ஒரு நியாயமான ரேட்டு தான் கொடுத்துருக்கோம். நம்ம எப்போவுமே இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் FMP மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த FMP மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபேர் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுலேருந்து குறைச்சி தான் நம்மளோட வாடிக்கையாளருக்கு நம்ம இந்த பிளாட்டை விற்றுட்ருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளோட சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். மார்க்கெட் வேல்யூக்கு தகுந்தாப்பில் தான் ரேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு வரும்போது நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணித்தருவார்னு நினைக்கிறேன், சப்போர்ட் பண்ணுவார். எனிவே தேங்க்யூ பிரதர், உங்கள் டைமை வந்து எனக்கு கொடுத்து இன்டர்வியூ நீங்கள் பண்ணதுனால. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு சொல்லி கேட்டுட்டீங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக சொல்லிடணும். சொல்லுங்கள். ஸோ நம்மளோட வீடியோவை பார்த்து வர அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது வந்து நீங்க கேட்ட ஒரே காரணத்துக்காக, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாவே பண்ணி தரோம். ஃப்ரீயாவே பண்ணி தரோம். இது வந்து மதுரையிலே யாரும் தர மாட்டாங்க. இது இன்னொன்னு கேள்விப்பட்டேன், ரோடும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லி சொன்னீங்களே. ரோடு உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், ரோட்டுக்கான காசு நம்ம வாங்குறதுக்கு. ஓ, அப்ப ரோடும் ஃப்ரீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஃப்ரீ. ஆனா இந்த அளவுக்கு வந்து யாருக்குமே வந்து இப்படி ஒரு சான்ஸ் வந்து கிடைக்காது. கண்டிப்பா இது இல்லாம வந்துட்டு இன்னும் சில கிஃப்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் இப்ப சொல்லணும்ன்ற ஒரு ஒரு இதுல இருக்கேன். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே சொல்லல அப்படின்னா நீங்க இவ்வளவு நேரம் நம்மள இன்டர்வியூ எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சரி, சோ இங்க வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னபடி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துறோம். இது இல்லாம நீங்க புக்கிங் பண்ண அந்த டைம், அதாவது 30,000 ரூபாய் நீங்க இனிஷியல் பேமெண்ட் கட்டுற அந்த டைம், நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பட்டுப்புடவையும் ஒரு வால் கிளாக்கும் அந்த டேட் ஆஃப் புக்கிங்கே கொடுக்கப்படும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிற அன்னைக்கு நம்மளோட ஆஃபீஸ்க்கு நம்மளோட வாடிக்கையாளர்களை கூட்டிட்டு போய்
1000 சதுர அடிக்கு மேல் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஆண்ட்ராய்ட் ஃபோன், எல்இடி டிவி, இது நாளும் வந்துட்டு லக்கி ட்ரா மூலமா நம்மளோட ஆஃபீஸில் இருக்கும். இந்த நாளில் எது வந்துட்டு அவங்களுக்கு குலுக்கல் முறையில் வருதோ கிட்டத்தட்ட டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே அவங்களோட வீட்டில் ஃப்ரீ டெலிவரி கம்பெனியை பண்ணி கொடுக்குது. ஓ, பயங்கரமான ஆஃபராக இருக்குது. ஆனால் வீடு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கல, மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் தரீங்க. ஸோ வீடு மட்டும்தான் அவர் கொடுக்கலை, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தராங்க. அதுபோக ரோடு இவ்வளோ பெரிய 40. இப்போ நம்ம விஐபி பேரடைஸில் வந்து பிளாட்டோட டீட்டெயில் எல்லாமே வந்து அருமையாக சொன்னாங்க. பிளாட்டோட டீட்டெயில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குங்கிறத வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப, ஒரு பிளாட்டை வாங்குறவங்க வந்து இன்னும் 4 பிளாட் வாங்குற மாதிரி உற்சாகமாக வந்து நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பயங்கரமாக சொன்ன நம்ம மலை பிரதர் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கோ இல்லை ஃப்யூச்சரில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, நிலம் என்பது சக்தியத்துக்குரிய வார்த்தை. அந்த சக்தியத்தை கரெக்டாக காப்பாற்றுறதுனால தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்களால் வந்துட்டு லேண்டை வந்து ப்ரொமோட் பண்ண முடியுது. ஓகே. ஸோ மென்மேலும் சொத்துக்கள் குவிய விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். தேங்க்யூ ப்ரதர், தேங்க்யூ.